சொன்னான், டேய் எங்க போற வெளியே சாப்பிட்டு போண்டு, உன்னோட கதையை கேட்காம நான் 7 மணி 8 மணிக்கு வந்தேன் பாரு என்ற குற்றம். தெய்வத்தாய் சொன்னா அப்பையும் வெளியே சாப்பிட்டு மகனே என்று நான் கேட்கலையே. கடைசியா உப்பு கொஞ்சம் போடணும், நம்ம கடைசியா போட்டு தம்பி இப்படி குக்கர் நீங்க சொல்லுங்களேன் எதுல விட்டுனமாண்டா. இறைச்சி 1 கிலோ பார்த்தீங்கன்னா 1300 ரூபாடா. அப்புறம் மரக்கறி சாமான் எவ்வளவு வாங்கினோமே? இப்போ கடைசியில் ஃபைனலாக இந்த அரிசி போட நடமாச்சு. இது என்ன காய்? ஏ பிளான்ல கொஞ்சம் சேஞ்ச், சுனாமி வருதாண்ட ஒரு தகவல் ஒன்று வந்துருக்கு. அது எங்க இருந்து கல்லடியில இருந்து? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நம்ம சேனலுக்கு போய் நான் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இப்போ வீடியோக்கில் போகலாம். இப்போ நாம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒந்தாச்சியோட கடற்கரையில் இருக்கோம். இன்றைக்கு நம்ம வந்து சமைக்க போகிறோம். கொஞ்சம் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரல, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ், 4 6 ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அது 2 பேர் வர கிடக்கு தானே. எப்படி இவ்வளோ வராங்க தூரந்து? இப்போ அவங்க 6:30 வராங்க. இப்போ தடப்படலாம் சமைச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களோட குக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ குக்கர் அங்கே இருங்க, பாகுபலியை பாருங்க, பெரிய ஒரு கல்லை தீட்டு வரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இங்கேயும் கடற்கரையில் சமைக்க போகிறேன், உன்னிச்சை சமைக்க போகிறேன்டா. கண்டிப்பாக அந்த பயணத்துக்கு நீங்கள் போவே போகாதீங்க. காலையில் 8 மணிக்கு வரேன்னு சொல்லி டைம் எத்தனடா? 10:30 ஆகிட்டு, இப்போ தான் ஆரம்பிச்சிக்கானு. எப்படியுமே சாப்பாடு எப்படியும் ஒரு 4 மணி போல தான் தருவாங்க. 5 மணிக்கு ஜாகும். நண்பன் இருக்கிறாங்க சமைக்க போகிறேன், ட்ரிப் போனால் கடைசி மணி போகாதீங்க. ஏன்னா செஞ்சுட்டேன் இந்த இருக்கா இவனை முக்கிய இவனை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இன்னொருத்தவனுக்கு பின்னுக்கு இவனையும் பார்த்துக்கொள்ளுங்க. இவனில் தூங்கு மூஞ்சி விடிய விடிய தூங்குறான். இல்லை 9:10 மணி தான் எழும்புறாரு. என்ன பேச சொல்றேன், நான் நேற்று எழுந்திருந்தேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அங்கே பாருங்க, அவங்கள கஷ்டப்படுறான் அவனை காட்டுறேன் பாருங்க. மஞ்சள் ஆரம்பிக்கும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இது தரணுமா? என்னது அது? என்ன அவனுக்கு வேற யாரு? நான் பண்ணேன் மஞ்சள். என்ன என்ன ஆரம்பிக்க வரீங்க? கடற்கரையில் நாங்க சமைக்க போறோம். இப்ப இன்னும் 2 நண்பர்கள் வர நாக்கள் இன்னும் வரல. மகேந்திர பாகுபலிக்கு வந்த நிலைமையா இது? ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வெங்காயத்தில் அரைஞ்சிடுவோம். கத்திக்காய் அந்த போகுது இல்லையா? கத்திக்காய் வெங்காயம் போகுது இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எனக்கு அடுப்பு கொஞ்சம் பத்து இல்லை, இப்போதைக்கு அடுப்பு பத்து வச்சுருக்கான் நண்பன். அதை கொஞ்சம் தூக்கிட பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சிருக்காண்ட பார்ப்போம். அதையே போட்டிருக்காங்க. அஞ்சு அரைச்சி 6 அரைச்சியோ இருக்கிறது. நம்ம எத்தனை பேர்? 4 பேர் ஆகல் தானே? இன்னும் 2 ஜீவம் வருது. அவியை போடுங்க. அதை கோழி விற்கிற விலைக்கு 1 கிலோ ஒரு டாப்ரோ 1300 1300 ஃப்ரெண்ட்ஸ், 2000 ரூபாய் கிரெஜ் வாங்கியிருக்கோம். நைட்டு காட்டு நாங்கள் என் கடவுட் போமாண்டு கேட்டையில நீங்கள் உண்ட 4 வாத்து வச்சுருக்க, அந்த 4 வாத்தையும் போட்டிருக்கலாம். புட்டியா ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இடமும் இப்போ விறகு காலிலேருந்து அடகு பாலையில் அடுக்கலாம். பிரச்சனை இல்லை, கடற்கரை பக்கம் வந்தால் கொல்லிக்கு மட்டும் பஞ்சம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கொல்லி நிறைய கொல்லி கிடக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக. இங்கே வருங்க, கொல்லி மட்டும் இல்லை, நம்ம அப்படியே வேணுண்டா இல்லை, நீ ஆஞ்சி குடிச்சிக்கலாம் அப்படியே. இங்கே பாருங்க எப்படி வியூவை பாருங்க, ஃபுல்லாக வளைச்சி தென்னை மரம் அப்படியே. அங்களவுக்கு 6 எங்கே சவுகத்தை கொல்லி எடுத்துடுறோண்ணே, வாங்க போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சவுக்கு பத்தியில் போகிறோம். எந்த அடுப்பு பத்து இல்லைங்க பாருங்க, கஷ்டப்பட்டு உதிரான கிடந்த அதால் தான் இப்போ நாங்கள் சவுக்கு பத்தியில். இந்த உரிமட்டில் எடுத்து கொடுப்போம் ப்ரோ, காஞ்சி தானே கிடக்கு, உரிமட்டை எடுத்து கொடுங்க பார்த்துட்டும். கிடக்கிற உரிமட்டில் நடந்து விடுங்க, போங்க ப்ரோ. கடைசி மாட்டு இன்றைக்கு நமக்கு சாப்பாடு தரமாட்டான நேரத்தோட. இன்றைக்கு 5 மணிக்கு தான் சாப்பாடு. அப்போ அம்மா சொன்னான், டேய் எங்கே போகிற வெளியே சாப்பிட்டு போண்டு, உன்னோட கதையை கேட்காம நான் 7 மணி 8 மணிக்கு வந்தேன் பாரு என்ற குற்றம். தெய்வத்தாய் சொன்னாட அப்பையும் வெளியே சாப்பிட்டு மகனே என்று நான் கேட்கலையே. கேட்டிருக்கணும் என்ற கதையை கேட்காம ஃப்ரெண்ட்ஸ் எடுத்த கொல்லியெல்லாம் காணாம் ஃப்ரெண்ட்ஸ். பாவம் நம்ம ப்ரோ ரொம்ப கஷ்டப்படுறான். இப்போ என்ன ப்ரோ எடுக்க போகிறோம் இதுக்குள்ளே வீட்டு? கொல்லி தானே. என்ன கடை கொண்டு என் காலில் இதுக்குல ப்ரோ, அங்கலாக்கம் போயிருந்தா கொல்லி எடுத்துக்கலாம் ப்ரோ. இதுக்குள்ள என்ன ப்ரோ கடைக்கு
உண்டே காலில் ப்ரோ. நேற்று மர்ம பொருளை தேடி வந்தோம், இன்றைக்கு நம்ம மர்மமாக போக போகிறோம் போல அநியாயத்துக்கு. உண்டே காலில் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல லொக்கேஷன், நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் இருந்த இடத்துல சமைக்க தேவையில்ல. அங்கலவுக்கு வந்து நம்ம ஒரு கட்டிடம் கிடக்கு, அந்த கட்டிடத்தில் வந்து சமைக்க நிறைய பேர் அங்கே சமைச்சாங்க. நமக்கு சூட்டபுள் ஆகலாதோ இங்கே வந்து இப்போ சமைக்க நம்ம இங்கே பாருங்க. அப்படியே வாங்க கடலையும் பார்த்துருவோம். கத்த போகிறானு இடையிலே ஒன்று சமைக்க வந்து ஹெல்ப் பண்ண போறேன் ப்ரோ. இதில் எடுத்து கொடுப்போமா, இந்த அதுக்கு நான் உதவுமா? இல்லை ப்ரோ இது சரிப்பட்டு வராது. இதே பச்சை ப்ரோ, அதெல்லாம் சரிப்பட்டவே வராது. நம்ம அங்கெல்லாம் போகணும். வாங்க அப்படியே உங்களுக்கு கடலையும் காட்டுறேன், கடற்கரையும் காட்டிட்டு. இது கடற்கரை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கடல் பக்கம் போகிறோம். பே கரை ஒதுங்கினதையும் கொண்டு போயிட்டாங்க நம்மட நேவிக்கிறான்னு. யாரு என்னது அடிக்கடி கடல் பக்கம் வந்து கொண்டிருக்கோம். தொடர்ச்சியாக ஒரு கிழமை கூடி சரியான காத்தும் இருக்கு. ஃபுல்லாக சவுக்கு பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வளைச்சி. நாங்கள் நம்ம நேற்று வந்த அங்கால் அந்த காட்டிலிருந்து இந்த தொங்கலில் தெரியுது, அது ஃபுல்லாக காடு மாதிரி. அப்படியே என்ன பண்ண போகிறோம் தெரியல. சரியான மழை பந்து கொண்டிருக்கு. இப்போ இடத்துல நம்ம லொக்கேஷனை கொஞ்சம் மாற்றணும். இவனை கேட்குறானு இந்த கதையை கேட்க மாட்டானு. போய் தான் இதில் உலகத்தை கொஞ்சம் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன சமையல் சொல்லவே இல்லையா கடைசி முறை எங்களுக்கு என்ன பிரியாணி இது? இல்லை இப்படி தான் தம் பிரியாணி சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கணுமே. புக்கி ஆக்கி வச்சிருந்தான். இப்போ இது என்ன பிரியாணி இது? என்ன ஆக்கி வச்சிருந்தான்? புக்கி ஆக்கிட்டேன். சிக்கனை இறைச்சியே காணல. இறைச்சி ஓடி போனது தானே இவரு. இறைச்சியே காணல இந்த முறை. இறைச்சி கிடைக்கல. கரைஞ்சு வைத்து கோழியில போல எதுல போல அது தெரியாது. டே இப்ப என்ன இப்ப தம் பிரியாணி தானேடா? அப்படிதான் ஒரு ஐடியா வச்சு அப்படிதான் ஒரு ஐடியா வச்சு செய்யறோம். ஓகே வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேங்காயை ஊற்றிக்கலாம். இப்படி எல்லாம் என்ன கோபம்? சரி சரி நம்ம பர்சனல் மேட்டர்ல இதில் கதைக்கு வாங்கிடா. இது என்ன காய்? பிப்ளிங்காய்.
கூட போடாத குக்கும்பர் மெல்லாய் கேளுடா புதா ஃப்ரெண்ட்ஸ் பொடி பட்டி ஒன்று இருக்கு அது முடிய நீ அடுத்த ரவுண்டில் பொடிக்கணும் கொல்லியில் ஃப்ரெண்ட்ஸ் ஏண்டா விறகு பற்றி காணாது அவசர கொல்லி கொல்லி இங்கே இல்லை மட்டக்கில் இப்போ இங்கே கொல்லி தான் சொல்கிறோம் கூட இல்லை விறகுன்னு சொல்கிறோம் கட்டு அது பத்தாது இங்கே வாருங்க அங்கே ஆறு இங்கெல்லாம் ஆறு அப்படியே துணி கராக்கள் நினைக்க போகிறாங்க இப்போ வெச்ச மீன் எடுக்க வரானுங்க வேணுகள் கடவுள் இங்கே நண்பனுக்கு முள் குத்திட்டு சரி ப்ரோ கொஞ்சம் என்ன கிடக்கும்பா வேற எங்கே வர இருக்கு பாலையில் தானே கிடைக்குது இல்லையே நல்ல கொல்லி கிடைக்காது ஆ ஓகே பாருங்க இங்கே இல்லானே டே தண்ணி எவ்வளோதுக்கு வந்துட்டு பார்த்தீங்களா இடத்த மாதிரி தண்ணி வந்து தாத்து தண்ணி அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டே அந்த இருக்கிறா அந்த பாலையும் அப்படி இந்த இருக்கு ஒரு பாலை அதையும் காணண்டா இதுக்கு மேலே கொல்லி தேவையில்ல இந்த சரியா வாங்க போம் காணும் காணும் வெள்ளம் ஆகும் இங்கே வருங்க இந்த வியூவே இது ஆறு இது அப்படி ஆறு வந்தது ம் யாரு அந்த அண்ணன் ஆக்கலே அரியோ ஒரு அரியோ அடிப்பான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நட போடணும் அதுக்கு பேருகளை சொன்னியா முதல் அப்போதான் மற்றவங்க சமைப்பாங்க எல்லாம் மசக்கல் சொன்னாங்க நான் கொடுத்தேன் ஸ்லோ மோஷன் எடுப்பு பார்த்தேன் வெங்காயம் கொச்சி மலையை கூப்பிடாதீங்கடா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மாதிரி போடணுக்குள்ளே சரி அதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க எப்படி எல்லாம் தம் பிரியாணி செய்கிறான்னு பாருங்கள் ஏண்டா எங்கள் நான் செஞ்சு சொல்லுவேன் தம் பிரியாணி என்ன பாருங்க அதுக்கு போகிற செய்யுங்கண்ணே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கடைசியாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக கடைசியாக உப்பு கொஞ்சம் போடணும் நம்ம கடைசியாக இது போட்டு தம்பி இப்படி இதே குக்கர் நீங்கள் சொல்லுங்களேன் நீங்கள் சொன்னால் தானே சரியாக இருக்கும் சிட் ஃப்ரெண்ட்ஸ் மழை உண்டு சரியான மழை உண்டு வந்து கொண்டிருக்கு இப்போ இடையில என்ன செய்ய போகிறோம் தெரியல அங்கே பாருங்கள் வானத்தை பாருங்க அப்படியே அள்ளிட்டு வருது அப்படியே ஃபுல்லாக சரியான மழை வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்ய போகிறோம் தெரியல இங்கெல்லாம் பயில் அடிக்குது நம்மளோட பக்கம் பயில் அடிக்குது தரமான மழை உண்டு வந்து கொண்டிருக்குடா இங்கே அள்ளிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ் அவசரத்துக்கு ஓடையில் அப்படி ஓடுற அந்த கட்டிடம் கிடைக்கு தானே இங்கே காட்டுறேன் பாருங்க அந்த கட்டிடத்துக்கு போகணும் படங்கள் எங்கே வச்சு முடப்பறிங்க சார் தரமான மழை சரியான காற்று வேறு அடிக்குது ஆனாலும் நாங்கள் கோழியை விட மாட்டோம் பொறிச்ச கோழி சரி வீட்டை கொண்டு போயிருக்கேன் சாப்பிட்றதுக்கு விட மாட்டேன் ஓடிடுவோம் வச்சிக்கலா ஓட மாட்டேன் தர மாட்டீங்களா பாருண்டா எங்களுக்கு கோழி ஒன்று அரைஞ்சாமல் என்ன பிற செய்ய போகிறீங்க தயிர் கொஞ்சம் விட தயிரும் கொஞ்சம் விடணும் அதுக்குள்ள எதை சொன்னீங்களா எதை செய்யணும் தயிர் வச்சு என்னடா தயிரை காணல 260 ரூபா டயரை ஏமாத்திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சத்திய மடம் தந்துட்டு அவசரப்பட்டு 260 ரூபா கொடுத்து வாங்கிட்டோமோ உங்களுக்கு சோறு அரிசி கழிக்க முடியலையாடா
நமக்கு மட்டும் கொஞ்சம் வேலையை குறைச்சிடா நம்ம கேமரா மேன் என்ற சொன்னபடியா மூடுல இது மூடிடு வந்து இல்ல மழை வாரத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணும் மழை வந்தா கொஞ்சம் கஷ்டம் தக்காளி இப்ப தயிர் பஜ்ஜி அத தான் செய்ய போறேன் அதுக்கு பிறகு இங்க இருக்கு தயிரை மேல போடணும் இப்படி ஆனியன் ரைத்தா புரியுங்க யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அனுபவம் இருக்குண்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு நீங்க சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுருப்பீங்க அதுவும் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறத கொடுத்து வச்சுக்கணும் நீங்க முக்கியமா மாதிரி ஓ எங்க லெவன் பத்தான மாதிரி எல்லாம் கொடுத்து வச்சுக்கணும் இங்க பாருங்க வேலை செய்யறாண்ட பேர்ல மேல தினத்தை செய்யறான் ஓ பேசிக்க புரிஞ்சுடுறான் கொண்டு வந்த சாமானையும் சாப்பிட்றான் பாரு அந்த வடிவேல அந்த ஒரு படத்துல சின்ன பிள்ளைல சூப்பி பாத்திரத்தை குடிச்ச மாதிரி என்ன செஞ்சாங்க தயிர் காணடா ப்ரோ அதுக்கு நான் வெளியிட பண்றேன் நீ அண்டி செஞ்சிய ப்ரோ இதுல வச்சுட்டு நான் சொன்னேன் உன் நண்பர்களோட கேவே போயிடாதீங்க இப்படி எல்லாம் இருக்கானு அரிசி போடணும் அரிசியை போட்டுட்டு என்ன செய்யணும் தட்டிட்டு ஃபஸ்ட்டு அரிசி அவியிருமா இது புது குக்கர் தானே கொஞ்சம் அது தெரியாம சொல்லிட்டியா மச்சான் அப்படி இல்லையே இல்லைண்ணா சரி என்ன வேணா செய்யுங்க உங்களுக்கு சாப்பாடு டக்குன்னு தானீங்கண்ணா காணும் நமக்கு சாப்பாடு தான்டா முக்கியம் வலிங்கடா மச்சான் நம்ம சமைச்ச பாரு இந்த தெருவில் இருக்க நாயெல்லாம் முன்னுக்கு ஒன்று கூட கூடாடும் மஞ்சள் போடுறதுல வேணும் போடுறடா ஆனா இது கொச்சு காத்துல இறக்கி போட்டுருந்தேன் இன்னத்துக்கு அவ்வளவு மஞ்சள் ஒரு மஞ்சள் வரணுமே அதுக்கு அவ்வளவு மஞ்சள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சத்துக்குள்ளே நாங்கள் பயந்துட்டோம் என்னென்று பார்த்தீங்கன்னா மழை வரப்போகுது என்ன நிலம்ன்ட்டு பார்த்துட்டோம் நல்ல காலம் மழை கொஞ்சம் அங்கள பக்கம் தான் போய் இங்கே இருக்கு அங்கள பக்கம் இருந்து போய் கிடக்கு அங்கள பக்கம் நம்ம ஏரியா பக்கம் தான் மழை பெய்யுது போல இங்கே பக்கம் மழை பெய்யல இப்போ மற்ற பொடியும் வந்து இப்போ ஆரம்பிது என்னடா இதுதான் வாரம் வேலை கழுதா வேலையில் இப்போ வந்துட்டுருக்காங்க இப்போ அவங்க வாரத்துக்குள்ளே ஓகே சாப்பாடெல்லாம் ரெடியாயிரும் இப்போ என்னென்னா வாழையிலாம் எடுத்து வர மரபித்தோம் இதுக்குள்ளே எங்கேயும் போயிட்டு தான் பாலையிலேயே வாங்கணும் வாங்குறோம் அக்கட வீடுகள் பக்கத்தில் கிடைக்கு களை எடுக்கும் தராட்டி தராட்டி களை எடுத்துருவோம் அப்படியே சரி அப்படிலாம் செய்ய மாட்டோம் போயிட்டு பெப்சி இதெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் வீடியோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இருந்தால் நீங்கள் எப்படி ஃபன்னாக இருப்பீங்களோ உங்கள் நிஜ வாழ்க்கையில் இது சும்மா அது யூடியூப் கண்டெல்லாம் செய்யலை நிஜ லைஃப்பில் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அதை தானே ஒரு பிளாக் எடுத்துகிட்டு இருக்கேன் மற்றபடி கண்டென்ட் இருக்காண்டில் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோட எப்படி என்ஜாய் பண்ணணுன்ட்டு நானே சொல்லித்தரேன் அதுக்காகத்தான் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸை மறந்துருப்பீங்க அதுக்கு தான் நினைவு விட்டுரு அதையும் மனச ஆவா நிறைய காய்ச்சிடும் போல யார் யாருக்கெல்லாம் இந்த நினைவுகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் உன்னிச்சு நிறைய இடத்துல பாசி கூட அங்கெல்லாம் சமைச்சு சாப்பிட்ருப்பீங்க யார் யாருக்கு அந்த சமைக்க விட மாட்டாங்க இல்லை முன்னுக்கு அந்த அங்கே போகிற வழி இருக்குது ரோட்டே சமைச்சு சாப்பிட்டு கொண்டு வரோம் அடுத்து ஏன்னா நாங்கள் அவர்கிட்ட சமைச்சிருக்கோம் யார் யாருக்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மிஸ் உங்களை ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறாங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க யார் யார் சமைச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டு அது மட்டும் இல்லை வேறு என்ன சொல்லுவாங்கன்னா இதை மாதிரி போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்ல லொக்கேஷன் இங்கே வந்தாச்சு மட்டும் வந்து ட்ரை பண்ணலாம் மற்ற உன்னிச்சைக்கு பண்ணுற இப்போ மழை பெய்யுது கொஞ்சம் தான் பிரச்சனை இப்போ கடற்கரையை காட்டும் பாருங்கள் கால் வச்சு மட்டும் பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அடி அடிக்கிற அடியே எவ்வளோத்துக்கு வந்துருக்கேன்னு பா
கடும் அலைதான் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சுக்கு போட்டு. ஏ நீ சேர்ந்து போய் நானும் சேர்ந்து போனதுக்கா? வேணாம் வேணாம், இங்கே இருந்துச்சு சரியா நிறையா இருக்கு. இப்போ விடுத்த சரியான வெயிலாக இருக்குது பார்த்தீங்களா, விடுத்த வெயில். அங்காள பக்கமெல்லாம் மழை பெய்யுது, அந்த ஏரியாவுக்குள்ள அப்படியே மழை பெய்யுது. இங்கே இருக்கு அலைய பாருங்க எப்படி அலையடிக்கிறது. செஞ்சிருப்பாங்களா? இப்போ நம்ம தான் போய் பார்க்கணும் என்ன செஞ்சுக்கானு தெரியல. முடிய சொல்கிறேன் நம் பிரியாணி இல்லை புதுச்சா நம்ம பேர் வைக்கிறேன். என்ன பிரியாணியோ தெரியல, ஆனால் இப்படி நண்பர்களோட வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதே ஒரு ரகம் தான். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எவ்வளோடா முடிஞ்சது எல்லாம் பில்லும்? 5 கிட்ட முடிஞ்சு, 5000 ரூபா கிட்ட. நாங்கள் எல்லோரும் 1000 ரூபா போட்டோம், மிச்சம் மிச்சம் எக்ஸ்ட்ரா 1000 ரூபா போட்டிருக்கோம் அதுக்குள்ள. இன்னொரு நம்ம அடுத்த நண்பர் 500 ரூபா போட்டார். நம்மகிட்ட ஒரு பணக்கார வீட்டு அது அந்த பணக்கார வீட்டு உள்ள போட்டிருக்கு. இது வந்து என்னது பட்ஜெட் சொல்கிறேன்டா, என்னது போட்டா எவ்வளோத்துக்குள்ள முடியுதுண்டு? இப்போ இறைச்சி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ வந்து 1300 ரூபாடா ப்ரோ. எதில் விட்டு நம்மண்டா இறைச்சி 1 கிலோ பார்த்தீங்கன்னா 1300 ரூபாடா. அப்புறம் மரக்கறி சாமான் எவ்வளோ வாங்கினோமே? அதான் பிரச்சனை. எல்லா மொத்தம் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4500 முடிஞ்சிட்டு எங்களுக்கு. இவரது பெட்ரோல் நாங்கள் 400 ரூபா கிட்ட அடிச்சுட்டு வந்த இடத்து நானும் தான் எனக்கு பைக்குக்கு பெட்ரோல் அடிச்சேன் நான். ஆனால் சும்மா வந்து நீங்கள் இவரது வந்து போகலாம். கலவஞ்சிக்குடியில் இந்த வேறு மவுலூரில் நீங்கள் வர்றது கிட்டத்தட்ட போய் வர்றதுக்கு 1-5 கிலோமீட்டர் பிடிக்கும் என்னடா ப்ரோ போய் வர்றதுக்கு? இல்லை கூட தான் இருக்கேன், கொஞ்சம் கூட நான் கொஞ்சம் உள்ளே வந்திருக்கோம். என்னதுக்குண்டா எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். எவ்வளோ எவ்வளோ செலவு முடியுதுண்டு எங்களுக்கு? 4500 கிட்ட முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு ஆக்களை பொறுத்து, நாங்கள் 6 பேர் ஆக்கள். எதுக்கு நம்ம சிக்கனை போய் பார்ப்போம், திருடி தின்றுவானுங்க நம்ப இயலாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க எல்லாம் அவ்வளோக்கு நல்லவும் இல்லை, அதான் சிக்கனை நாங்கள் கட்டி வச்சு போட்டோம் இந்த சொப்பில்ல. நம்ம வாரத்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்கனை கொட்டிட்டானுங்க, அவசரப்பட்டுட்டானு. லெவன் சார் நீங்கள் ஏன் அவசரப்படுத்தி நீ தானே சொல்ல எனக்கு தெரியாது. 2 கிலோ வாங்க கோயிலுக்கு போறது என்ன அது ஈரல காலையில ப்ரோ வீடியோ வீடியோல பிரச்சனை இல்லை. கட்டுடா இதை கட்டுமா இன்ஜினியர் கட்ட பண்ணு. இது நம்ம நண்பன் லெவன்ட சமையல். இது எப்படிங்கன்னு பார்த்து சொல்கிறோம். பிளானில் கொஞ்சம் சேஞ்ச், சுனாமி வருதான் ஒரு தகவல் ஒன்று வந்துருக்கு. அது எங்கே இருந்து கல்லடியில் இருந்துருக்கீங்க? நண்பர்கள் கோல் எடுத்துக்காங்க. எங்கள்கிட்ட வீட்டில் இருந்து வந்துட்டு இப்போ நம்ம பழைய இடத்துக்கு போகிறோம். எடுத்துட்டா நம்மளோட பழைய லொக்கேஷன் மவுலூருக்கு போகிறோம். இதுக்கு மேலே எங்கிருந்தா சிக்கல் என்ன இந்த மூஞ்சியில் பார்த்தா கொஞ்சம் பயத்து நிற்கிறேன்னு பார்த்தீங்களா? எதுக்கு இந்த வீடியோ வந்தால்
நாங்க தப்பிட்டோம். இப்போதைக்கு சுறாவி ஒன்றும் வரல, கடல் மோசமாக தான் இருக்கு. சரிதே டக்குனு கிளம்ப நம்ம இங்கேருந்து வா ஓம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு மூணு முதல்ல நம்ம வீடியோ எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சமையல் வீடியோலாம் அங்கே எடுத்தாச்சு நம்ம ஓந்தாச்சு நம்ம கடற்கரையில். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சுனாமி கொஞ்சம் வருதுன்னு எச்சரிக்கை பண்ணியிருந்தாங்க. நிலநடுக்கம் வந்து 6.6 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து நிலநடுக்கம் கூட வந்து சுனாமியில் வந்துன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கல்லடியில் இருந்து போட்டி வீட்டாக்கெலாம் ஃபோன் பண்ணாங்க. கடற்கரைக்கு பக்கம் நிற்க வேண்டாண்டு அந்த பயத்தில் என்ன செஞ்சோம்னா நாங்கள் இங்கேருந்து இருந்து ஓடிட்டோம். அதால் தான் கொஞ்சம் ஃபுல் வீடியோ நம்ம எடுக்கலாம் போயிட்டு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை, அதால் தான் நம்ம வீடியோ ஃபுல்லாக அங்கே முடிக்கலாம் போயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.